வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான வெஜ் மசாலா புலாவ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் காய வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டுருக்குங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அப்படியே எடுத்துக்கலாம். அதே ஆயிலில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாங்க. அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வருங்க. பச்சை பட்டாணி சேர்த்தாச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லித்தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். இப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் பட்டாணி காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து சாப்பாடு வந்து நல்லா வடித்து உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறேன்.
இது வந்து நம்ம அப்படியே வந்து mix பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து low flame-ல வச்சுக்கோங்க. அப்படியே mix பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நமக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆயிருங்க. வெஜ்ஜி மசாலா புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலா as usual வீட்ல யூஸ் பண்ற அரிசி தான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து பாஸ்மதி அரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு சைடு டிஷ் வந்து தயிரும் வெங்காயம் பச்சடி வந்து வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.